நான் கழுவேன். சென்னை விமான நிலைய டாக்ஸி ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். டாக்ஸி பிக்கப் பாயிண்டை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏர்போர்ட் டாக்ஸி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டாக்ஸி பிக்கப் பாயிண்டை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். டாக்ஸி பிக்கப் பாயிண்டை பன்னாட்டு விமான நிலைய தரைத்தள பகுதியிலேயே தொடர கோரிக்கை வைக்கின்றனர். மூன்றாவது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டை மாற்றி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மற்ற வாகனங்களையும் தடுப்போம் என்று கூறிய டாக்ஸி ஓட்டுநர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை விமான நிலைய டாக்ஸி ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். டாக்ஸி பிக்கப் பாயிண்டை பன்னாட்டு விமான நிலைய தரைத்தள பகுதியிலேயே தொடர கோரிக்கை விடுக்கின்றனர். மூன்றாவது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டை மாற்றி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மற்ற வாகனங்களையும் தடுப்போம் என்று கூறிய டாக்ஸி ஓட்டுநர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், வணக்கம். அங்கு என்ன நிகழ்கிறது? டாக்ஸி ஓட்டுநர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள். வணக்கம் ஆசினி. சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலைய அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலும் வாகனங்களை இயக்கப் போவதற்கான அறிவிப்பு கால் டாக்ஸி புக் செய்ய முடியாமல் பயணிகள் தற்போது தவிர்த்து வருகின்றனர். கால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் பன்னாட்டு விமான நிலைய தரைத்தள பகுதியிலே இருக்க வேண்டும் என மாற்றக்கூடாது எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வந்தது. வெளிநாடுகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பயணிகளையும் இங்கிருந்து கால் டாக்ஸி மூலம் அவர்களின் இருப்பிடத்துக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். இதனால் சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பயணிகள் கால் டாக்ஸி ஏறி பயணம் செய்ய ஏதுவாக இருந்தது. என்எல்சிபி நிறுவனம் இந்த பகுதியில் வாகனங்களில் ஏறுவதற்காக பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சென்னை விமான நிலையத்தில் அமைந்துள்ள ஏரோஹப் மூன்றாவது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டை மாற்றி அமைக்க இருப்பதாக இமெயில் ஒன்றை அனுப்பியுள்ளது. இது குறித்து ப்ரீபெய்டு மற்றும் மீட்ரல் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவர்களிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினர். பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள், உடல்நலக்குறைவு, வயதானவர்கள் மட்டுமே டாக்ஸிகளை பயன்படுத்தி வருகின்றனர். மூன்றாவது தளத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் அமைந்தால் பயணிகள் சிரமப்படுவார்கள் என பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லை. இதனால் அனைத்து கால் டாக்ஸி மற்றும் ப்ரீபெய்டு டாக்ஸி ஓட்டுநர்கள் பிக்கப் பாயிண்டை சர்வதேச விமான நிலைய தரைத்தளத்திலே இருக்க வேண்டும், மாற்றக்கூடாது எனவும் இது குறித்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இல்லையெனில் விமான நிலையத்திலிருந்து ஒரு வாகனமும் வெளியே செல்ல விட மாட்டோம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி விமான நிலைய உட்புற சாலையில் ஒன்று கூடியதால் பரபரப்பை ஏற்பட்டது. அவர்களுடன் விமான நிலைய அதிகாரிகள் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.